ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மாநில சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அவற்றை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததற்கு பிறகு ஃபருக் அப்துல்லா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மூன்று முறை முதலமைச்சராகவும் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்த ஃபருக் அப்துல்லா மீது பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறை வைக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து சட்டத்திற்கு புறம்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் பொது அமைதியை ஏற்படுத்த தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டத்தின் கீழ் மூன்றிலிருந்து ஆறு மாதம் வரை எவ்வித விசாரணையுமின்றி சிறையில் அடைக்கலாம் என்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்